கத்திரிக்காய் பார்த்தீங்களா, மசாலாவோட எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, வெள்ளை கத்திரிக்காய் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு கத்திரிக்காயை ரெண்டாக கட் பண்ணி நடுவில் கீறி விட்டுக்கிறேனுங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயையும் கீறி எடுத்துக்கிடணுங்க. அதை எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு வாஷ் பண்ணிக்கிடலாங்க. ஒரு சின்ன பவுலில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் கணக்காக எடுத்துக்கிடணுங்க. அந்த பேஸ்ட்டை கத்திரிக்காயில் அப்ளை பண்ணி 1/2 ஹவர் ஊற வைக்கணுங்க. நல்லா இதுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் நல்லாயிருக்குங்க. இதுக்கு வெள்ளை கத்திரிக்காய் தான் இருக்கணும்னு இல்லைங்க, எந்த கத்திரிக்காய்னாலும் கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயாக சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 10 வெங்காயம், 1/4 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிடணுங்க. ஃப்ரை பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடணுங்க. இந்த ஊற வச்சுருந்த கத்திரிக்காயெல்லாம் அந்த பேனில் போட்டு ஃப்ரை பண்ணலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காய் மசாலா ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இல்லை பருப்பு சாதம் சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மூடி 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. இதை நல்லா திருப்பி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்கலாங்க. அப்போ வந்து அடுப்பை ஜிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்தோடனே நல்லா கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருங்க. அடுத்து பரட்டி ஒரு மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வச்சோம்னா ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்குங்க. ஃப்ரை பண்ண கத்திரிக்காயெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோங்க. அதே கடாயில் அந்த அரைச்சி வச்ச மசாலாவை வதக்க வேண்டியதாங்க. இந்த மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கணுங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை சேர்க்கணுங்க. மசாலா வதக்க கொஞ்சம் எண்ணெய் குறையா இருக்குங்க, அதனால் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1 தக்காளியை மிக்சியில் அரைச்சி அதோட பேஸ்ட்டையும் எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்து வதக்கிக்கிறேனுங்க. இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி, தக்காளி பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் அந்த மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணுங்க. இந்த மசாலாவுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்க்குறேங்க. மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க. இனிமேல் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மிக்ஸ் பண்ணி மசாலாவும் கத்திரிக்காயும் சேர்ந்து இருக்கிறதுக்காக 1/5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணுங்க.
கத்திரிக்காய் மசாலா நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே மல்லித்தலை தூவியும் கருவேப்பிலையும் தூவி பரிமாறலாங்க. கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இது செய்கிறது நல்லா வித்தியாசமாகவும் ஒரே மாதிரி கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கங்க.